Welcome to Object Oriented Programming with C++ Playlist. In this video, we will talk about Runtime Polymorphism in C++. Runtime Polymorphism what is Polymorphism? The C++ is an important object-oriented feature in the Polymorphism. நம்ம ரியல் லைஃப் சிச்சுவேஷன் எடுத்துக்கிடுவோமே, ஒரு ஹியூமன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, லைக் இப்போ என்னையே எடுத்துக்கிடுவோமே. ஸோ மைசெல்ஃப் ஒவ்வொரு இடத்துல ஒரு ரோல் நான் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்சைட் த காலேஜ் ஒரு டீச்சர், என்னுடைய சனுக்கு வந்து ஒரு ஃபாதர், என்னுடைய ஃபாதருக்கு வந்து நான் ஒரு சன், என்னோடய ஒய்ஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல நான் வந்து ஒவ்வொரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கு. ஸோ பாலிமார்பிசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரே ஒரு விஷயம் இருக்கும், இது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இட் ஹேஸ் மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் இங்கே நம்ம எடுக்க போகிறது வந்து மெத்தட்ஸாக இருக்கலாம், ஆப்ரேட்டர்ஸாக இருக்கலாம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது ஒர்க் ஆகும். அதுதான் வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அண்டு ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரன் டைம் பாலிமார்பிசம் வந்து டைனமிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இயர்லி பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கம்பைல் டைம் பாலிமார்பிசம். இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எதை வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும், கம்பைல் டைமில் இட் வில் டிசைட் என்னவோ ஆக்ட் பண்ண போகுது. ரைட், இங்கே வந்து நம்ம ரெண்டு கேட்டகரி எடுக்கிறோம், ஒன்று வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், இன்னொன்று வந்து ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். இது ரெண்டுமே நம்ம ஆல்ரெடி C++ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் நாட் அண்டர் த டைட்டில் ஆஃப் பாலிமார்பிசம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா நமக்கு தெரியும், ஃபங்க்ஷனுடைய நேம்ஸ், ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுடைய நேம்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும், அதோடைய ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரைட், அதோட ப்ரோட்டோடைப்பில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அதோடைய டேட்டா டைப்பாக இருக்கலாம், இல்லை அதோடைய ஆர்டர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸாக இருக்கலாம். ரைட், ஒரு ஃபங்க்ஷனில் அதாவது மூணு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனுடைய நேம் எல்லாமே சம் 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 இருக்குது, பட் ஆர்குமெண்ட்ஸில் ஒரு இதில் ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது, இன்னொரு இதில் ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்குது, ரெண்டு இதில் ரெண்டு ஆர்குமெண்ட் இருந்தாலும் ஒரு இதில் ஒரு இன்டிஜர் ஒரு ஃப்ளோட், இன்னொரு இதில் ஒரு ஃப்ளோட் ஒரு இன்டிஜர், ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் ஆர்டர்லையோ இல்லை நம்பர் ஆஃப் டேட்டா டைப்பில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வச்சு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இட் வில் டிசைட் இன் த டைம் ஆஃப் கம்பைலைசேஷன். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாட்டிக் பைண்டிங் அண்டு ஆர் இயர்லி பைண்டிங் சொல்கிறாங்க. ஸ்டாட்டிக் பைண்டிங் சொல்லலாம், இல்லைனா இயர்லி பைண்டிங் சொல்கிறாங்க. ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்லேயும் இதே தான். ரைட்டு, நீங்கள் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஓவர்லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், வெதர் இட் மேபி பைனரி ஆர் யூனரி ஆப்ரேட்டர். ஸோ அதுக்கு ப்ளஸ் ஆப்ரேட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா, ரெண்டு வெக்டார் அடிஷன் பண்ணலாம், ரெண்டு மேட்ரிக்ஸ் அடிஷன் பண்ணலாம், ரெண்டு இன்டீஜர்னா இன்டீஜர் அடிஷன் பண்ணலாம், ஃப்ளோட்னா ஃப்ளோட் அடிஷன் பண்ணலாம். ரைட், நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ரேட்டர் வந்து மோர் தேன் ஒன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், மோர் தென் ஒன் டாஸ்க் வந்து அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ரெண்டாவது கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னா ரன் டைம் பாலிமார்பிசம், அதை தான் நம்ம இந்த லெக்சரில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிவியேஷன் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் இதில் இருக்குது, பட் புக்கிலலாம் கிடையாது, நம்மளாக ஒரு ரெஃபரன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர்லோடிங். ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ரைடிங். ஆக்சுவலாக ஓவர் ரைடிங்கிற கான்செப்ட் வந்து C++ கிடையாது, ஜாவாவில் உண்டு. ஓவர் லோடிங் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ரெண்டுலேயுமே பார்த்துருக்கோம், ஓவர் ரைடிங்கிறது ஜாவாவில் யூஸ் பண்ணுவோம், பட் C++ அந்த நேம் கிடையாது, பட் ரன் டைம் பாலிமார்பிசம். ஓவர் லோடிங்கில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷனுடைய நேம்ஸ் எல்லாம் வந்து சேமாக இருக்குது, பட் அதோட ஆர்குமெண்ட்ஸில் மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனுடைய நேமும் சேமாக தான் இருக்கும், அதில் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் அதுவும் சேமாக தான் இருக்கும், ரிட்டன் டைப் சேமாக தான் இருக்கும், ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சேமாக தான் இருக்கும்.
பட் ஒரே கிளாஸ் கிடையாது, ரெண்டு கிளாஸ். எப்படி ரெண்டு கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரெண்டு கிளாஸ் எடுக்கிறேன். இப்போ ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு டெரைவ்ட் கிளாஸ். பேஸ் கிளாஸ் டெரைவ்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக இப்போ கடைசியாக பார்த்த இன்ஹெரிட்டன்ஸில் வந்தது தான். ஒரு சிம்பிள் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸே எடுத்துக்கோங்க. பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய சேம் நேம்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி டெரைவ்ட் கிளாஸில் வருது. டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இந்த சேம் நேம்லேயே இங்கேயும் நான் ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன ஆகும் வித்தவுட் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன். அதாவது விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமாக தான் நம்ம எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அந்த ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ரைட்டு. அப்போ ரன் டைம் பாலிமார்பிசம் அதாவது இந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டெரைவ்ட் கிளாஸில் சேம் நேம்லேயே மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நமக்கு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா டெரைவ்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணுவோம். பட் இங்கே இன்னொரு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத, விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் பேஸ் கிளாஸில் இருக்க நேம்லேயே டெரைவ்ட் கிளாஸில் ஒரு மெத்தட் நம்ம ஓவர் ரைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் நான் ரைட் பண்ணிருக்கேன், கிளாஸ் ஏ. அடுத்து ஒரு கிளாஸ், கிளாஸ் பி கொலன் பப்ளிக் ஏ. அப்போ அந்த ஏங்கிற கிளாஸை நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த பி அப்படிங்கிற கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஏ கிளாஸில் வந்து ஃபைன் ஒரு ப்ராப்பர்ட்டி டேட்டா மெம்பர் இருக்குது, மெத்தட் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேன்னு இருக்குது. இந்த சேம் டைப் சிக்னேச்சர்லையே இங்கே ஒரு மெத்தட் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய சேம் நேம் சேம் டைப் சிக்னேச்சர்லையே சேம் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்லேயே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டெரைவ்ட் கிளாஸில் எழுதுறது. Base class and derived class both having the same type signature of a method. Mainல வந்து object create பண்ணும்போது என்ன செய்றாங்க அப்படின்னு பாருங்க, pointer object வந்து create பண்ணுறாங்க. ஸோ நார்மலாகவே நமக்கு தெரியும் pointer variable எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, used to store the address of another variable. இங்கே வந்து pointer object, object pointer. இது வந்து purpose பாருங்க, it will points. அப்போ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மூலமாகவே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெவ்வேறு கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அக்சஸ் பண்ணலாம். என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட அட்ரஸை மட்டும் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த பாயிண்டருக்கு அசைன் பண்ணாங்க அப்படின்னா, த்ரூ திஸ் பாயிண்டர் வி கேன் அக்சஸ் ஆல் த கிளாஸஸ். அதுதான் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏ அப்படிங்கிற பேஸ் கிளாஸ்க்கு ஒரு பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் கால்டு பேஸ் கிளாஸ் பாயிண்டர். இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேஸ் கிளாஸ் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாயிண்டர் வேரியபிள்ங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேஸ்ட்ரிக்ஸ் சேர்த்துருக்கோம். தென் இது வந்து டெரைவ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பி. டெரைவ்ட் கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன் பி அப்படிங்கிற நேமில். தென் ஏ ஈக்குவல் டு ஆம்பர்சன் ஆஃப் பி. ஆம்பர்சன் மீன்ஸ் நமக்கு தெரியும் அட்ரஸ் ஆஃப் பி. அப்போ பி அப்படிங்கிற ஆப்ஜெக்டுடைய அட்ரஸ் வந்து எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஏ அப்படிங்கிற பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் ஏ டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, இது என்ன தான் கால் பண்ணோம் அப்படிங்கிறீங்கன்னா, இது பேஸ் கிளாஸ் பாயிண்டர். பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை தான் கால் பண்ணோம். பட் நம்ம எய்ம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், டெரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்டோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணால் எனக்கு டெரைவ் கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அக்சஸ் பண்ண முடியணும்ல. பட் சி ப்ளஸ் ப்ளஸில் அது பெர்மிட் இருந்தாலும் இந்த எக்ஸாம்பிள் என்ன ஆகாது அப்படின்னா, டெரைவ் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட் வந்து கால் ஆகாது, அக்சஸ் ஆகாது. பிகாஸ் பேஸ் அண்ட் டெரைவ்ட் கிளாஸ் போத் ஹேவிங் த சேம் டைப் சிக்னேச்சர் ஆஃப் அ மெத்தட். இதனால் என்ன ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெரைவ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேங்கிற மெத்தட் வந்து கால் ஆகலை, பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே மெத்தட் தான் கால் ஆகுது. ஈவன் தோ வி ஆர் ஸ்டோரிங் த ரெஃபரன்ஸ், ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணியிருந்தாலும், டெரைவ்ட் கிளாஸுடைய ரெஃபரன்ஸை ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் அது எதாவது தான் கால் பண்ணுது அப்படின்னா, பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே தான் கால் பண்ணுது. அப்போ இது எப்படி டெரைவ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன நல்லா ரூல்ஸ் இருக்குது, எங்கே விர்ச்சுவல் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும், எந்த ஃபங்க்ஷனை விர்ச்சுவலாக ஆட் பண்ணோம்னா பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வச்சு டெரைவ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
தென் இந்த ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வச்சு நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் நீங்கள் அடிஷ்னலாக எழுதினாலும் அதோட ரெஃபரன்ஸை மட்டும் ஸ்டோர் பண்ண அப்படின்னா த்ரூ திஸ் பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வி கேன் அக்சஸ் ஆல் த கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ், விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் மெம்பர் ஃபங்க்ஷன் தான். இது வந்து ஒரு நார்மல் மெம்பர் ஃபங்க்ஷன் தான். பேஸ் கிளாஸில் நம்ம ரைட் பண்ணுறோம். பேஸ் கிளாஸில் ரைட் பண்ணிவிட்டு யூ நீட் டு ரீடிஃபைன் இன் த டைரக்ட் கிளாஸ். அதாவது பேஸ் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ், அதாவது விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் எ மெம்பர் ஃபங்க்ஷன். எப்படி நம்ம நார்மலாக ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இது வரைக்கும் கிளாஸஸில் ரைட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ரைட் பண்ண போகிறோம். பட் இந்த பேஸ் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் ரெண்டுலேயுமே சேம் டைப் சிக்னேச்சரில் இந்த மெத்தட் இருக்கணும். அப்போ பேஸ் கிளாஸில் எழுதுனதை நம்ம நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீடிஃபைன் பண்ணி டைரக்ட் கிளாஸில் எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால தான் சேம் டைப் சிக்னேச்சரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். பேஸ் கிளாஸில் சம் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்கோம், டைரக்ட் கிளாஸ்லையும் அதே நேமில் நம்ம ரைட் பண்ணி ரீடிஃபைன் பண்ணுறோம். தென் அதேமாதிரி விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எய்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்கன்னா சிங்கிள் பாயிண்டர் வேரியபிள் டு ரெஃபர் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் த டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். நான் முதலே சொன்ன மாதிரி பேஸ் கிளாஸ்க்கு மட்டும் தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்து எத்தனை கிளாஸ் க்ரியேட் பண்ணாலும் அதோடைய ரெஃபரன்ஸை ஜஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே எல்லா கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் ஆக்சஸ் பண்ண போகிறேன். சிங்கிள் பாயிண்டர் டு ரெஃபர் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். தென் அடுத்து அதே இது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய பேஸ் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய சேம் டைப் சிக்னேச்சரில் இருக்கக்கூடிய மெம்பர் ஃபங்க்ஷனில் விர்ச்சுவல் அப்படின்னு என்ன செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கீவேர்ட் மட்டும் என்ன செய்கிறாங்க ஆட் பண்ணுறாங்க. எதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் ஏ பேஸ் கிளாஸ் ஃபங்க்ஷன். பேஸ் கிளாஸ் நீங்கள் ரைட் பண்ணியிருந்தீங்களா வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு, அதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டு மட்டும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவாக மாறிடும், விர்ச்சுவல் அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸுக்கு சில ரூல்ஸும் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஃபங்க்ஷன் இந்த பேஸ் கிளாஸ் தட் யூ ரீடிஃபைன் இன் ஏ டைரக்ட் கிளாஸ். ஆமாம், பேஸ் கிளாஸில் நம்ம எழுதக்கூடிய அந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷனை வந்து டைரக்ட் கிளாஸில் ரீடிஃபைன் பண்ணணும். ஆமாம், அது இப்போ நம்ம ப்ரீவியஸாக இப்போ ஸ்லைடில் பார்த்தா அதே தான். தே ஆர் அக்சஸ் டு த்ரூ ஆப்ஜெக்ட் பாயிண்டர்ஸ். ஆமாம், என்ன அக்சஸ் ஆப்ஜெக்ட் பாயிண்டர் மூலமாக தான் அக்சஸ் பண்ண சொல்கிறோம். நம்ம என்ன ஆப்ஜெக்ட் பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம், பேஸ் கிளாஸுடைய ஆப்ஜெக்ட் பாயிண்டர் தான் க்ரியேட் பண்ணுவோம், அது மூலமாக தான் நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஏ விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி டிஃபைன்ட் இன் த பேஸ் கிளாஸ் ஈவன் தோ இட் இஸ் நாட் யூஸ்ட். அதை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுறீங்க பட் நீங்கள் அதை எதுவும் யூஸ் பண்ணலை அப்படின்னாலுமே பேஸ் கிளாஸில் கண்டிப்பாக இதை வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்னா விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். த ப்ரோட்டோடைப்ஸ் ஆஃப் எ விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் ஆஃப் த பேஸ் கிளாஸ் அண்ட் ஆல் த டைரக்ட் கிளாஸஸ் மஸ்ட் பி ஐடென்டிக்கல். விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பேஸ் கிளாஸில் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய சேம் டைப் சிக்னேச்சரில் தான் டைரக்ட் கிளாஸ்லேயும் அந்த மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது ஐடென்டிக்கல், ரெண்டுமே சேமாக தான் இருக்கணும். சேம் சேம் மெம்பர் ஃபங்க்ஷன் நேம், ரிட்டன் டைப் சேமாக இருக்கணும், நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும், அதோடைய ஆர்டர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எவ்ரி திங் ஷுட் பி சேம். அதான் அந்த விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸுடைய பர்பஸ். பேஸ் கிளாஸில் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் டைரக்ட் கிளாஸ்லையும் ரீடிஃபைன் பண்ணணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய காமன் ரூல். அப்போ இப்போ விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி எப்படி இதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம், இந்த ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிறத எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுற எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் நான் ரைட் பண்ணியிருக்கேன், கிளாஸ் ஏ, செகண்டு கிளாஸ் பி. ஸோ ஏ அப்படிங்கிற கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை இந்த பி அப்படிங்கிற கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணிடுறேன். டிஸ்பிளே அப்படின்னு இங்கேயும் மெத்தட் இருக்குது, இங்கேயும் மெத்தட் இருக்குது. ஸோ விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டு எங்கே ஆட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. இது வந்து பேஸ் கிளாஸ். டைரக்ட் கிளாஸில் இதை நான் ரீடிஃபைன் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் ரெண்டுலேயுமே டிஸ்பிளே அப்படிங்கிற சேம் நேமில் சேம் டைப் சிக்னேச்சரில் அந்த மெத்தட் வந்து நம்ம எழுதியிருக்கோம். அக்சஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள், இதில் வந்து வெறும் பேஸ் கிளாஸஸ் இன்வோக்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இதில் டைரக்ட் கிளாஸஸ் இன்வோக்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதில் தான் நம்ம எதுவும் வேறு எதுவும் டேட்டா மெம்பர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. மெயினில் வந்து ஃபஸ்ட் எப்பயும் போல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், பேஸ் கிளாஸ் பாயிண்டர். நம்ம அல்டிமேட் ஏம் பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் கிளாஸ் பாயிண்டர் இட்ஸ் பாயிண்ட்ஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்.
எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அதோட ரெஃபரன்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் பாயிண்ட் வச்சு நம்ம எல்லா கிளாஸோடைய ப்ராப்பர்ட்டிஸும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பேஸ் கிளாஸ் பாயிண்டர் ஏ அப்படிங்கிறது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பி அப்படிங்கிறது என்னுடைய டெரைவ் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஏ ஈக்குவல் டு ஆம்பர்சன் ஆஃப் பி, அதாவது ரெஃபரன்ஸ். பியோட அட்ரஸ் வந்து நான் என்ன செஞ்சிடறேன், ஏங்கிற பாயிண்டர் வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஏ டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் ஆக்சஸ் பண்ணி அப்படின்னா இட் பாயிண்ட்ஸ் டெரைவ் கிளாஸ் டிஸ்பிளே மெத்தட். பட் போன எக்ஸாம்பிளில் இது சேம் தான் நம்ம பண்ணியிருந்தோம், பட் எது தான் கால் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் தான் கால் ஆச்சு. பட் இப்போ நான் ரெஃபரன்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், ஐ கேன் ஏபிள் டு யூஸ், ஐ கேன் ஏபிள் டு அக்சஸ் த டெரைவ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ், பிகாஸ் இது வந்து என்னென்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் விர்ச்சுவல். பேஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்ணாது, எதை அக்சஸ் பண்ணோம், டெரைவ் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை அக்சஸ் பண்ணோம். ஸோ இதுதான் நம்ம சொன்னோம், இந்த பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெரைவ் கிளாஸில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம டிஸ்பிளே அப்படிங்கிறது காலாகவும் டெரைவ் கிளாஸஸ் இன்வோக்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டெரைவ் கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை வந்து பேஸ் கிளாஸ் பாயிண்டர் வச்சு அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ விர்ச்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப ரீகால் பண்ணுறோம். எஸ் நம்ம இங்கே பார்த்த அதே தான், லேட் பைண்டிங், டைனமிக் பைண்டிங் அப்படிங்கிறது. ஸோ ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் டைப் சிக்னேச்சரில் இருக்கக்கூடிய டூ மெத்தட்ஸ், அதாவது பேஸ் கிளாஸ் அண்ட் டெரைவ்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தட்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற அந்த மெத்தட் முன்னாடி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த மெத்தடை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கால்ட் ரன் டைம் பாலிமார்பிசம். இது வந்து லேட் பைண்டிங் அண்ட் டைனமிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைல் டைம் பாலிமார்பிசம் வந்து ஏர்லி பைண்டிங் அண்ட் ஸ்டாட்டிக் பைண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாலிமார்பிசம் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.